I'd like to caption today's God's word as you are a king and you are a priest. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள். I am a king, I am a priest. நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆசாரியன். சொல்லமா, எல்லாம் சொல்லமா. I am a king. நான் ஒரு ராஜா. I am a priest. நான் ஒரு ஆசாரியன். And that is God's call for you on this earth. தேவனுடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. That is how God has called you today. தேவன் இப்படியாக தான் நம்மை அழைத்திருக்கிறார். The authority is given by the Lord God Almighty. அதிகாரத்தை கர்த்தரே கொடுத்திருக்கிறார். Revelation 1:5 says. வெளிப்படுத்தும் 1:5 சொல்கிறது. And from Jesus Christ, who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth, unto him that loved us and washed us from our sins in his own blood. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. How he made us king and a priest. எப்படி நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்களாக மாற்றினார். He is the prince of the king of kings. அவர் ராஜாதி ராஜா. அவர் and he loved us by shedding his blood for us. நம்ம இரத்தத்தை சிந்தி நம்மை இந்த ராஜ்யம் அன்புகொண்டார். By his own blood he shed and he delivered us. சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். And he covered us with his blood. இரத்தத்தால் நம்மை மூடி இருக்கிறார். And that's how you and I are made a king and a priest. ஆகவே தான் நீங்களும் நானும் ராஜாக்கள் ஆசாரியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். We are king and priest unto God. நாம் தேவனுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசாரியர்கள். And also his father. பிதாவுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆசாரியர்கள். What is the call today? இன்னைக்கு நம்முடைய அழைப்பு என்ன? Anybody asks you, say I'm a king and a priest. யாராவது நம்ம கிட்ட சொல்ல வேண்டியது நான் ராஜா ஆசாரியன். I'm a king and a priest. நான் ராஜா இருக்கிறேன், ஆசாரியனாக இருக்கிறேன். Which temple am I ask you? எந்த ஆலயத்தில் அப்படி இருக்கிறீங்க? Yes, you can say I am a king and a priest of heaven. நான் பரலோகத்திலே ராஜாக்கள் ஆசாரியமாக வைத்திருக்கிறேன். Because I am a king and priest unto God. நான் தேவனுக்கு ராஜாக்கள் ஆசாரியமாக. And the eternal father. நித்திய தேவன் பிதாவுக்கு. To him be glory and dominion and power forever. அவருக்கே சதா காலங்களும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக. My father has dominion forever and ever. என் தேவன் என்றென்றும் ஆளுகை செய்கிறவர். The earthly priests have retirement. பூமிக்குரிய ஆசாரியர் சொன்ன ரிட்டையர்மெண்ட் உண்டு அவருக்கு. Yes, after 60 they have to get retired. 60 வயசுக்கு அப்புறம் ஓய்வு தான். This retirement home for the priests and fathers. For priest fathers க்கு எல்லாம் ரிட்டையர்மெண்ட் உண்டு. But for you and for me there is no retirement. நான் உங்களுக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லையே. Because our eternal father is always there for us. இல்லடா, நித்திய பிதா நமக்கு எப்பொழுதும் இருக்கிறார். Because he says my glory and honor dominion forever and ever, he says. இல்லடா, அவர் சொல்கிறார் என்றென்றைக்கும் அவருக்கே மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. Amen. You are a priest and a king not only on this earth but even in heaven also. பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்திலும் ராஜாக்கள் ஆசாரியர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். So your call is a specific call, unique call, separated call. ஆகவே உங்களுடைய அழைப்பு விசேஷித்த அழைப்பு, மேன்மையான ஒரு அழைப்பு அது. So you cannot behave cheaply like the earthly people. ஆகவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை போல நான் சீப்பா நடந்துக்க முடியாது. You cannot go and walk cheaply to a cinema theater. சினிமா தியேட்டருக்குள்ள ரொம்ப மலிவானவனை போல உள்ள போக முடியாது. You cannot just walk through the streets of the worldliness. உலகம் என்கிற அந்த தெருவுக்குள்ளாக என்னால சீப்பா நடந்துக்க முடியாது. Because you are a king and a priest who walks in the streets of gold. ஏனென்று சொன்னால் பொன்மயமான வீதியிலே நடக்கக்கூடிய ராஜாக்கள் ஆசாரியர்கள். Amen. You go and stand for God's presence. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக போய் நிற்கிறவர்கள் நாம். Your anointing is specific and definite. உங்களுடைய அபிஷேகம் விசேஷித்தது, நிச்சயமானது. You are a ruler. நீங்கள் ஆளுகிறவர்கள். Amen. Amen. You have dominion. ஆளுகை உண்டு. God gives you the capacity, authority to dominate. ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே. As you go to God's presence. தேவ சமூக செல்லும் பொழுது. As you wait at the feet of God. தேவனை பார்த்து காத்திருக்கும் பொழுது. What is it you want? என்ன வேண்டும்? What is it you want? என்ன வேண்டும்? God gives you the authority. கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். Today you demand that authority. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை கேளுங்கள். Yes, you have that authority. அந்த அதிகாரம் நமக்கு உண்டு. Authority will bless you.
அந்த அதிகாரம் நம்மை ஆசீர்வதிக்கும். What is you want this evening? என்ன தான் வேண்டும்? That impossible things God will make it possible. முடியாததை முடித்து வைக்கிற கர்த்தர் இவர். You and I cannot do anything. நீங்களும் நான் ஒண்ணும் செய்ய முடியாது. But we have the priestly and the kingly anointing. நமக்குள்ளாக ஆசாரியன் ராஜா என்கிற அபிஷேகம் இருக்கிறது. That anointing is forever and ever. அந்த அபிஷேகம் என்றென்றும் இருக்கும். The anointing is given by the Lord Jesus Christ. அந்த அபிஷேகத்தை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு தான். Through his precious blood. விலையேறப்பட்ட இரத்தத்தாலே கொடுத்தார். Hence I have the supernatural powers. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை நமக்கு I command it is done. நான் சொன்னால் அப்படி ஆகும். I command it is done. நான் சொன்னால் அப்படி ஆகும். The power of God rules within me. தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. If you believe you will see the glory of God. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe my words you will see the glory of God. என் வார்த்தை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Whatever I speak to you is of the Holy Ghost. If you believe you will see the power of God. சொல்வது பரிசுத்த ஆவியினாலே சொல்கிறேன் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். God has given you authority. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Control your home. உன் வீட்டை நீங்க கட்டுப்படுத்துங்க. Control your business. வியாபாரத்தை கட்டுப்படுத்துங்க. Control everything. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துங்க. God has given you dominating power. கர்த்தர் ஆளுகை செய்யும் அதிகாரத்தை அளித்திருக்கிறார். In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Through the blood of Jesus Christ. இயேசுவின் இரத்தத்தினாலே. Control situations. சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துங்க. Control situations. சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துங்க. Control whatever it is ridiculous in your eyes. வாழ்க்கையிலே கண்களுக்கு எது பரியாசமாக தெரியுது கட்டுப்படுத்துங்க. In the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Control your body. சரீரத்தை கட்டுப்படுத்துங்க. Control the parameters in your body. சரீரத்திற்குரிய அளவுகளை கட்டுப்படுத்துங்க. In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே. Speak to your body. சரீரத்தை பார்த்து பேசுங்க. You body of Samuel Sudhakar. Samuel Sudhakar சரீரமே. Every disease come out. வியாதியே வெளியே வா. Every pain you come out. வலியே வெளியே வா. Every bone you be all right. ஒவ்வொரு எலும்பே சுகமடைவாய். Every parameter you be all right. எல்லா அளவுகளும் சரியாகட்டும். I command in the name of Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். I have dominion over you my body. உன் சரீரத்தில் மீது ஆளுகை உண்டு. I dominate over you. நான் ஆளுகிறவன். You be healthy. ஆரோக்கியமாயிரு. You do God service. தேவனுடைய ஊழியத்தை செய். You run for the Lord. கர்த்தருக்காக ஓடு. You win souls for the Lord. ஆத்துமாவை ஆதாயம் செய். Speak to yourself. உங்களை பார்த்து பேசுங்கள். And see how rejuvenating power enters your body. எப்படி சரீரத்துக்குள்ளாக ஒரு வல்லமை பாய்ந்து ஓடுது என்பதை காண்பீர்கள். Your anointing increases. உங்களுடைய அபிஷேகம் அதிகரிக்கும். Your power increases. வல்லமை அதிகரிக்கும். The dominating power of God rules your body. தேவனுடைய ஆளுகை செய்யும் சக்தி உங்களுக்குள்ளாக வாசம் செய்யும். Because you are a king and a priest. ஏன் நீ ஒரு ஆசாரியன் ஒரு ராஜா. You are a king and a priest for God. தேவனுக்கென்று ராஜாக்கும் ஆசாரியுமாய் இருக்கிறீர்கள். You are selected for God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள். Not for any earth. பூமிக்குரியவளாக இருக்கல்ல. Because you are ruler of the heaven and earth who is the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தமாக வானத்தை பூமி ஆளுகிறவர்கள். So you can rule on the earth also. அவர் ஆளுகிறார் நானும் ஆளுவேன். Hallelujah. சத்தமா சொல்லுங்க Hallelujah. Hallelujah. Don't be feeble. ரொம்ப பலவீனமா இருக்காதீங்க. Don't have any unbelief. அவிஸ்வாசம் வேண்டாம். Don't be frightened. பயந்துடாதீங்க. Don't be hasty. அவசரப்படாதீங்க. Oh be in the love of God. தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். Be under the subjection of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஆளுகையிலே இருங்கள். Be controlled by the Holy Ghost. பரிசுத்தாவே நம்மை ஆட்கொள்ளட்டும். Don't give way for the devil. பிசாசுக்கு இடம் கிடையாது. Let your elements of your body be controlled by Lord Jesus Christ. சரீரத்திலே காணப்படுகிற எல்லா அவயங்களும் இயேசுவாலே கட்டுப்படுத்தப்படட்டும். Your eyes is the light of the body. உங்கள் கண் தானே சரீரத்தின் விளக்காய் இருக்கும். Your eyes is good, your body will be good. கண் தெளிவாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். Look through the eyes of God. தேவனுடைய கண்களாலே பாருங்கள். Say Lord give me your eyes Lord. சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய கண்களை தாங்க ஐயா. Give me your ears Lord. உம்முடைய காதுகளை தாங்க. Give me your heart Lord. உம்முடைய உள்ளத்தை தாங்க. Let me think like you Lord. உம்மை போல யோசிக்கட்டும். Let me visualize like you Lord. உம்மை போல பார்க்கட்டும். Let me have a mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை வரட்டும். Yes let me have a mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வரட்டும். If you are a king when you are a priest. நீ ராஜாக்களும் ஆசாரியுமாய் இருக்கிறீர்கள். You have God's mind. தேவனுடைய சிந்தை இருக்கட்டும். Control by God's mind. தேவனுடைய ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுவோம். Your look is different. நம்முடைய பார்வையே வித்தியாசம். What you hear is different. நாம் கேட்பது வித்தியாசம். Your walk is different. நம்முடைய நடை வித்தியாசம். Your dress is different. உடை வித்தியாசம். Your speech is different. வார்த்தை வித்தியாசம். Your character is different. குணம் வித்தியாசம். You are different from others. உங்களுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் உண்டு. You may work among 10,000 people. 10,000 பேர் மத்தியில் வேலை செய்யலாம். But you are different. நான் வித்தியாசமானவன். You may go to your church where 10,000 people are there. ஒருவேளை 10,000 பேர் இருக்கக்கூடிய சபைக்கு போகலாம். You are different. நான் வித்தியாசமானவன். Prince and your king. நீ ராஜாவும் ஆசாரியுமாய் இருக்கிறாய். Amen. Amen. Hallelujah. Hallelujah. We walk in the word of God. வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்கள். Because God has called you as a kingdom of priests. நீ சொன்னா தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக மாற்றி இருக்கிறார். That's what we read in Exodus 19 and verse 6. யாத்திராகமம் 19:6. And we what a beautiful word. 19:6 பாருங்க யாத்திரா. And he shall be unto me a kingdom of priests and a holy nation. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. ஆமென்.
and you are a spiritual Israelite. நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். When earthly Israelites can be called as a kingdom of priests. பூமிக்குரிய இஸ்ரவேலர்களை பார்த்தவர் ஆசாரிய ராஜ்யம் என்று சொல்வார் என்று சொன்னார். And holy nation. பரிசுத்த ஜாதி என்று சொல்கிறார். How about you? You have been washed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மை குறித்து எப்படி பேசுவார்? Are you not delighted to say hallelujah? Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. When the earthly Israelite can say a holy nation and a kingdom of priests, how about you? As according to Revelation 1:5, he says, "I has washed us through his own blood." பூமிக்குரிய மக்களை பார்த்தே நீங்கள் எனக்கு ராஜரீக எனக்கு ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்வார் சொன்னால் வெளிப்படுத்தல் 1:6 நம்ம என்னவென்று சொல்லுவார் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி வைத்திருக்கிறாரே அவர் through his blood ரத்தத்தின் மூலம் ஆமென் ஆமென் ஹalleluya The blood of Jesus has covered you. இயேசுவின் இரத்தம் என்னை மூடி இருக்கிறது. The Israelites are covered by the blood of animals. இஸ்ரவேல் புத்திர மிருகத்தின் இரத்தத்தால் மூடப்பட்டார்கள். Covered by the blood of the Son of God. தேவகுமாரன் இரத்தத்தால் நான் மூடப்பட்டேன். Shall we shout hallelujah? Hallelujah. Hallelujah. So you are a kingdom of priests. ஆகவே நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். You are a kingdom of kingdom chosen by God. தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய ராஜ்யம். A holy nation unto God. தேவனுக்கு பரிசுத்த ஜாதி. I want to remind you about your call today. உங்கள் அழைப்பை நினைவுகூருங்கள். Oh remember your call who you are. நீங்கள் யார் என்பதை நினைவுகூருங்கள். What is your destiny? நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் எதுன்னு பாருங்க. Where you belong to. எங்க சொந்தம். Don't be cheap. Be one with the world. உலகத்தோடு இணைந்து நான் மலிவானவனாக மாறிவிட கூடாது. Romans 12:2 says do not be conformed with the things of the world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் வேண்டாம் நமக்கு. Yes, don't be using unwanted language. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதே. Don't be using foul language. கெட்ட வார்த்தைகள்லாம் வரக் கூடாது. Your tongue is anointed. என்னுடைய நாவு அபிஷேகம் பண்ணப்பட்டது. Your tongue is anointed to praise God. கர்த்தரை துதிக்கும்படியாக என் நாவு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவு. Amen. Amen. God has chosen your lips to praise God. கர்த்தரை துதிக்கும்படியாக தன் கர்த்தரின் உதடுகளை தேர்ந்து கொண்டிருக்கிறார். Your tongue and your lips have been chosen given by God to praise God. கர்த்தரை துதிக்கும்படியாக தான் என்னுடைய நாவும் வாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. To bless others. மற்றவர்களை ஆசீர்வதிக்க ஆமென் to bless others மற்றவர்களை ஆசீர்வதிக்க bless your wife மனைவி ஆசீர்வதிங்க bless your husband கணவனை ஆசீர்வதிங்க bless your children பிள்ளைகளை ஆசீர்வதிங்க bless your parents பெற்றோரை ஆசீர்வதிங்க bless pastor பாஸ்டர் ஆசீர்வதிங்க bless your pastor உங்கள் பாஸ்டர்களை ஆசீர்வதிங்க bless your neighbor உங்கள் அயலகத்தாரை ஆசீர்வதிங்க ஆமென் ஆமென் hallelujah only blessing should come out of your mouth வாயில் இருந்து ஆசீர்வாதங்கள் மட்டும் வரட்டும் a kingdom of priests his mouth will be full of praises ஆசாரிய ராஜ்யம் என்று சொன்னால் அவனுடைய வாயில் இருந்து வெறும் ஆசீர்வாத வார்த்தை தான் வரும் ஹalleluya bless your enemies சத்துருக்களை ஆசீர்வதிங்க oh bless them that persecute you உபத்திரவப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஹalleluya oh hallelujah god that's your call today my friend அதான் நம்முடைய அழைப்பு you are a holy nation பரிசுத்த ஜாதி you have been carved in the image of god தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டே you got your image of god in your life today தேவனுடைய சாயல் எனக்குள் இருக்கிறது just focus on god run your race தேவனை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள் don't be worried about disturbances around you சுத்தி இருக்கிற காரியங்களை கண்டு கலங்க வேண்டாம் say my blood is the blood of jesus christ என் இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஆமென் ஆமென் my organs are covered by the blood of jesus உறுப்புகள் இயேசுவின் இரத்தத்தால் மூடப்பட்டு இருக்கிறது i will be whole and healthy நான் ஆரோக்கியமாக இருப்பேன் i will live 120 long years 120 வருஷம் வாழ்வேன் i will look to see 4 generations நான்கு தலைமுறைகளை காண்பேன் i will build 1000 churches 1000 சபை கட்டுவேன் give me a life i will build 1000 churches lord ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்த 1000 சபை கட்டுவேன் i will build 1000 churches 1000 சபைகளை கட்டுவேன் god will give me finance கர்த்தர் பணத்தை தருவார் god will give me good health and strength சுகத்தை தருவார் i will destroy the weapons of satan ஆயுதங்களை முறியடிப்பேன் I destroy the weapons of darkness இருளின் ஆயுதங்களை முறியடிப்பேன் I will shine for God's glory தேவ மகிமைக்காக பிரகாசிப்பேன் the lord is within me கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் I am a royal soldier நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம் I am a kingdom of priests நான் ஆசாரிய ராஜ்யம் I am a holy nation பரிசுத்த ஜாதி God has separated me கர்த்தர் என்னை பிரித்து இருக்கிறார் ஆமென் ஆமென் hallelujah Exodus 19:5 says பத்தமோது ஐந்து பாருங்க a condition the lord is giving to you கர்த்தர் கொடுக்கிற ஒரு நிபந்தனை obey my voice indeed and keep my covenant நீங்கள் என் வாக்கை கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்ளுங்கள் amen obey god's word தேவனுடைய வார்த்தை கீழ்படி obey god's word தேவனுடைய வார்த்தை கீழ்படி how can you obey god's word எப்படி கீழ்படிவது unless you read god's word வார்த்தை வாசித்தால் தானே amen hallelujah don't wait for time காலத்துக்காக காத்திராதீர்கள் time won't come நேரம் வரவே வராது you have to give time for god நீங்க தான் தேவனுக்கு நேரத்தை ஒதுக்கணும் amen amen you say you cannot don't have any time என்ன சொல்லலாம் நேரம் இல்லங்க i don't have time to read the bible வேத வாசிக்க நேரம் இல்லங்க i don't have time to pray ஜெபிக்க நேரம் இல்லங்க time won't come நேரம் நம்ம தேடி வராது you have to find time நாம தான் நேரத்தை ஒதுக்கணும் amen hallelujah
You have to set apart a time for God. தேவனுக்கு என்ற நேரத்தை ஒதுக்குங்க. You have to set apart a time for prayer. ஜெபத்துக்கு என்ற நேரத்தை ஒதுக்குங்க. You have to set a time early in the morning to look unto God. அதிகாலையில தேவனை நோக்கி பார்க்க நேரத்தை ஒதுக்குங்க. A time where there is no disturbances for you. எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நேரம். Amen. Amen. Hallelujah. Seek God early in the morning. அதிகாலையில தேவனை தேடுங்கள். 2 o'clock. 2 மணிக்கு. 3 o'clock. 3 மணிக்கு. 4 o'clock. 4 மணிக்கு. Don't be worried about your sleep. தூக்கத்தை காலை வேண்டாம். As you are in God's presence. தேவன் சமூகத்தில் இருக்கும்போது. God of Moses will strengthen you. மோசேயை தேவன் பலப்படுத்துவார். Do you think that Moses slept 40 days not 40 days in the mountain? 40 நாள் மலையில மோசே தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்க? God never called him to sleep. தூங்கும்படியாக ஆண்டவர் அழைக்கவில்லை. You are beyond science. நாம் கொஞ்சம் விஞ்ஞானத்துக்கு அடி மேல. Amen. Hallelujah. You are a holy nation. பரிசுத்த ஜாதி. You are priests unto God. ராஜ ஆசாரியர்கள். You are a peculiar people. விசேஷித்தவர்கள். You are above the science. அந்த அறிவியலுக்கு அடி மேல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? Hallelujah. You are above the science. அறிவியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். Because in us is God's holy ghost. ஏனென்றால் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். I don't feel, I'm not filled by evil ghost. நான் அசுத்தாவியால் நிரம்பப்படல. I'm filled by holy ghost. அசுத்தாவியால் நிரம்பப்பட்டிருக்கிறேன். I'm different from others. எனக்கு மற்றவர்கள் வித்தியாசம் இருக்கு. Seek God early in the morning. அதிகாலை தேவனை தேடுங்க. Ask God for visions. தரிசனங்களுக்காக கேளுங்க. Ask God for dreams. சொப்பனங்களுக்காக கேளுங்க. Oh, look to God. தேவனை நோக்கி பாருங்க. Read God's word. வார்த்தை வாசியுங்க. Oh, it's read God's word out of love. அன்பினாலே வார்த்தை வாசியுங்க. Not out of compulsory. கட்டாயம் அல்ல. You read God's word out of love. அன்பினாலே வாசியுங்க. Rejoice to read God's word. வார்த்தை வாசிக்கிறதுல ஒரு அன்பு வரணும். Delight to read God's word. அதுல ஒரு ஆசை வரணும். Don't let your day pass without praying and reading God's word. தேவனுடைய வார்த்தை வாசிக்காம ஜெபிக்காம இந்த நாளை நான் முடிக்கவே மாட்டேன். You may be a president of a big company. ஒருவேளை பெரிய கம்பெனில பிரசிடெண்டா இருக்கலாம். You may be IAS, IPS or general manager. IAS, IPS manager. என்ன பதவிலனா இருங்க. You may be MD or MS. MD MS எதுனா இருங்க. You may have 1000 patients waiting for you. ஒருவேளை 1000 பேர் நம்ம காத்து கொண்டிருக்கலாம். But you wait at the feet of God. ஆனால் நீங்கள் தேவனுடைய பாதத்தை காத்துருங்க. You wait at the feet of God. தேவனுடைய பாதத்தை காத்துருங்க. You receive God's blessing first. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. You wait at God's sanctuary. தேவனுடைய கூடாரத்துக்கு நீங்கள் செல்லுங்கள். A peculiar people would do like that. விசேஷித்த ஜனங்கள் அப்படி செய்வார்கள். Then only you can hear his voice. அப்பொழுதுதான் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். If you obey my voice indeed. உண்மை மெய்யாகவே என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் God will speak and you will hear. கர்த்தர் பேசுவார் நீ கேட்பாய். And you will keep covenant of God. தேவனுடைய உடன்படிக்கையை காத்துக்கொள்வாய். The Lord said you shall be a peculiar treasure unto me. கர்த்தர் சொல்றார் நீ எனக்கு விசேஷித்த பொக்கிஷமாக இருப்பாய். ஆமென். ஆமென். சத்தமா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. Say I am a peculiar people. சொல்லுங்க நான் விசேஷித்த ஜனம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். I am a peculiar. நான் விசேஷமானவன். I am a peculiar person. நான் வினோதமானவன். ஆமென். சத்தமா சொல்லுங்க. சத்தமா? சத்தமா? ஹலலூயா. உலகத்தான் செய்வதை நான் செய்ய மாட்டேன். உலகத்தான் சிந்திப்பது சிந்திப்பா உந்த உலகத்தான் வித்தியாசமாக சிந்திப்பான். நான் கிறிஸ்துக்குள்ள சிந்திப்பேன். ஆமேன். உலகத்தான் பதிரி பேசுவான். நான் பசு தாமியில் நிரப்பப்பட்டு பேசுவேன். ஹலலூயா. உலகத்தான் எதுதோ யோசிப்பான். நான் கிறிஸ்துவுக்குள்ள யோசிப்பேன். ஹலலூயா. நான் விசேஷத்துவ நான் காணப்படுகிறேன். நான் ராஜா. நான் ஆசாரியன். உலகத்து ராஜா இல்லை. உலகத்துக்கு ஒரு ஆசாரியன் இல்லை. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் மனசாளுகிற அல்பா ஒமேகா ஆதி மந்தமான இருக்கிறவருக்கு நான் ராஜாவா இருக்கிறேன். ஆசாரியாரா இருக்கிறேன். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இவர் எ பெக்யூலியர் பீப்பிள். விசேஷித்தவர்கள். எ பெக்யூலியர் ட்ரெஷர். விசேஷித்த பொக்கிஷம். இட் லாஸ் அன்டு மீ அப ஆல் பீப்பிள் ஃபார் ஆல் தி எர்த் இஸ் மைன். பூமி அனைத்தும் என்னுடையது. So among all the people God says you are a peculiar unto me. எல்லா ஜனங்களை பார்த்து நீ எனக்கு விசேஷித்தவன். I want you to focus on your anointing today. இன்னைக்கு உங்கள் அபிஷேகத்தை மீது கவனம் செலுத்து. You are called today. உங்கள் அழைப்பு. So take care of your body, soul, mind under the control of the Holy Spirit. ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆளுகையின் கீழாக கொண்டு வாருங்கள். Don't be just wandering as a wandering star. ஒரு ஒரு அலைந்து திரிகிற நட்சத்திரத்தை போல வாழ்க்கை. Don't lose your control of your body. உங்கள் சரீரத்தை அந்த கட்டுப்பாட்டை இழக்காதீங்க. Don't lose control of your spirit. உங்கள் ஆவியின் கட்டுப்பாட்டை இழக்காதீங்க. Situations may be very bad and awkward. சூழ்நிலை பார்க்க மோசமா இருக்கலாம். Oh, Satan will tempt you like anything. பிசாசு சோதிக்கலாம். Even today as I was driving the vehicle, a bus fellow was not giving the way for me at all. இதுக்கு கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு பஸ்காரன் வழியே இல்ல. Yes, he was not giving, though he was just wantedly was blocking in the way. வேணன்ட்ட வழியே மறிக்கிறார். And time was up for the meeting. கூட்டத்துக்கு நேரம் ஆயிச்சு. But Duke told 6:45 one IAS officer will come to meet. 6:45 க்கு ஒரு IAS officer பார்க்க வேணும் சொன்ன சகோதர டியூக் சொன்னார். This fellow was not giving the way. ஆனா வழியே விட மாட்டறான். Right from Neyveli from mental hospital till here Abhiramayathi all crossing is not giving the way at all. இங்க mental hospital ல இருந்து அபிராமி வரைக்கும் வழியே இல்ல. It's not even giving way. வழியே இல்ல.
and you know the imagine condition of my spirit yoltu paarkeenga yav eppdi irundhukom but the lord says be calm katha sonna soodavada be calm amaidhiya iru be quiet amaidhiya iru be quiet amaidhiya iru I kept praising the lord kathai thuithu konde irundhen lord kept me under the subjection of the holy spirit katha parshutha avil keedaga nenai kondu vandu vittar I was very cool and praising the lord romba amaidhiya kathai thuithu if I would have lost my temper oru velai என்னுடைய கோபத்தை நான் எழுந்திருந்தா unnecessary words will come out பொறுமை எழுந்திருந்தா தேவையில்லாத வார்த்தை I would have shouted the bus driver திட்டிருக்கணும் he will use unwanted words அவர் தேவையில்லாத வார்த்தை and he will you'll abuse me because who is in me என்னை திட்டுவார் ஆனா எனக்குள்ளாக இருக்கிறவர் தான் திட்டுவார் I don't know that XYZ allow Jesus who is within me XY என்ன எனக்குள்ளாக இருக்கிற இயேசுவை திட்ட அனுமதிக்க மாட்டேன் amen hallelujah control your situations sonle kattupaduthungal in family there may be turmoils and problems kudumbathile prachaneinga varum control yourself kattupaduthinga let your body be under subjection of the holy spirit ungal sarirangal parisuthaavin aaligin kelaga irukkum always remember you are a king you are a priest nenavile vaithukollungal nee or raja nee or aasariyan you are called for heavenly kingdom paraloga rajyathukku alaikkapattai a peculiar person visheshithavan only one life ore oru vaazhgai dhaan only this life you can testify inda vaazhkaila dhaan andavar saatchaar this life will pass like anything inda vaazhkai kadandhu odum human life is like a shadow manithrudaiya vaazhkai oru nilalai pondru you just like a shadow மறைஞ்சிரங்க just like a shadow passes on அம்மா ஒரு நிழலை போல மறைகிறது ஆமென் ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஹalleluya ஹalleluya சத்தமா சொல்லுங்க ஹalleluya I met one of my old friend ஒரு பழைய நண்பரை சந்தித்தேன் and he asked me oh you'll be this much age so he told me உங்களுக்கு இவ்வளவு வயசு இருக்குமே சொன்னாரு but he told about 10 plus 10 I put it on said like that நான் சொன்னேன் உன 10 வயசு கூட்டி தான் சொன்னேன் and that's my true age I said அது உண்மையான வயசா தான் சொன்னேன் he told me just now you told this is like that oh so many years passed on இப்பதான் இப்படி சொன்னேன் இத்தனை வருஷம் ஓடிச்சு அப்படிலாம் பேசினாரு then we counted about 10 years passed on யோத் பார்த்தா 10 வருஷம் ஓடிச்சு 10 years passed on like a second 10 வருஷம் 10 நொடியே போல போயிடுச்சு amen hallelujah I always tell you people used to call me anna ஜனங்க எப்போ என்ன அண்ணா தான் கூப்பிடுவாங்க ஆஃப்டர்வர்ஸ் தே கால் மீ அஸ் அங்கிள் அது கொஞ்ச நாள் கழிச்ச அப்புறம் அங்கிள் தான் சன்லி ஒன் ஷார்ட் ஃபாலோ யூஸ்ட் டு கால் மீ ஒன் ஒன் மீட்டிங் ஐ வாஸ் பிரதர் ஜான் ஜோஸ் வாஸ் பிரீச்சிங் அட் எம்சிசி ஸ்கூல் ஒன் லிட்டில் ஃபெலோஸ் யூ நோ ஐ ஆல்வேஸ் எ வாட்ச்மேன் அவுட் சைட் ஸோ ஐ வாட் ஜோஸ் ஒன் கண்ட்ரோலிங் த சில்ட்ரன் ஒன் ஸ்மால் ஃபெலோ கேம் யூ தாத்தா யூ கு குவைட் குவைட் ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் தாத்தா யூ கீப் குவைட் தாத்தா அவன் வாய் முடுங்க ஜெனரலி ஐ கேம் செக் ஐ ஹேவ் ஃபுல் ஹேர்ஸ் அப்போ தான் பார்த்தேன் முடி கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கு ஃபார் தி ஸ்மால் சில்ட்ரன் ஒயிட் ஹேர்ஸ் மீன்ஸ் தாத்தா இப்போ சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ள முடியா தாத்தா தான் தாத்தா எஸ் ஸோ சூன் யூ பிகம் அ தாத்தா ஸோ சீக்கிரமா தாத்தா ஆயிடும் ஏஜ் கோஸ் ஆன் லைக் தட் வாழ்க்கை ஓடுதுங்க லைஃப் கோஸ் ஆன் லைக் தட் வாழ்க்கை இப்படி ஓடுகிறது சூன் யூ ஹேவ் டு மீட் காட் சீக்கிரமா தேவனை சந்திக்க வேண்டும் சூன் யூ ஹேவ் டு மீட் தி கிரேவ் சீக்கிரமா கலவை பார்க்க வேண்டும் ஜஸ்ட் செக் தி ஓல்ட் ஜெனரேஷன் கோஸ் ஆன் பாருங்க ஒரு தலைமுறை போயிடுச்சே ஓ அனதர் ஜெனரேஷன் கோஸ் ஆன் இன்னொரு தலைமுறை போயிடுச்சே செக் வேர் இஸ் வேர் ஆர் யுவர் எல்டர்ஸ் நம்முடைய முதியவர்கள் எங்க பாருங்க வேர் ஆர் யுவர் சீனியர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி குடும்பத்துல பெரியவங்க எங்க ஆல் ஆஃப் கான் போயிட்டாங்க ஆல் ஆர் கோயிங் போயிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த maybe you may be the next range ஒருவேளை அடுத்து தலைமுறை நாம இருக்கலாம் oh you may be the next range அடுத்த ரேஞ்ச் நாம தான் be very careful ஜெர்காரிங்க always check the obituary papers போய் பாருங்க அந்த நினைவு obituary இருக்கு பாருங்க அந்த பாருங்க in the papers பேப்பர்ல I'll just check how the age is அந்த எப்பவுமே அந்த இறந்தோருடைய கண்ணீர் அஞ்சலி இல்ல நான் வயசை தான் பாப்பேன் some people will be my age சில பேர் பார்த்தா யான் ஏஜ் I just thank oh he passed me in my age யா வயசுல அவர் இறந்துட்டாரா but thank you for giving me that life ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்து especially in year end in the month of December you can see lot of deaths ஏங்க டிசம்பர் மாத்திர பார்த்தா என்ன அவ்வளோ டெத் good money for the newspapers newspaperக்கு செம பணம் lot of people die நிறைய பேர் because they don't live past the next year அடுத்த வருஷத்துக்கு தள்ளிபட முடியாது something in the world that is happening உலகத்தில் நடப்பது always tendulkar is out at 99 tendulkar பார்த்த 99 ல காலி many people will goes on 99 பல பேர் பார்த்த 99 ல போயிட்டு இருக்காங்க டாக்டர் பில்லி கிராம் பில்லி கிராம் a mighty man of god ஓடி வல்லமள்ள ஊழியர் thought he will complete century 100 அடி பார் பார்த்தோம் but he could pass away ஆனா போய் விட்டார் but we wait to the god of moses ஆனா தே மோசே தேவனை ஆராதிக்கிறோம் we look to god in faith விசுவாசத்திலே அவரை பார்க்கிறோம் through faith you will enter 120 years விசுவாசத்தினாலே 120 வயதை கடப்பேன் ஆமென் ஹalleluya
only one goal ore oru kurikol only one aim ore oru nokam to build God's kingdom devude rajyathai kattuven to challenge satan saasukku savaal da bring satan under my feet saasai kaalin keelaga poduven to build God's temples devude rajyangalai kattuven to obey God devane keelpaduven to obey his voice sathathai keelpaduven listen to what God says devan solluvathai kettu to be in walk with God devanodu inaindirupen to walk like noah noah pol nadappen to walk like enoch enoch pol nadappen enoch walk 300 plus years with God enoch devanodu 300 varshathu mal nadandar walk with God every day ovvoru naal If you are a prince, நீங்கள் ஒரு ராஜாவாக If you are a king, ராஜாவாக You will walk with God every day. தேவனோடு ஒவ்வொரு நாள் நடப்பாய். You will not give way for the devil. சாத்து கடங்கடையார். You will not give way for the devil. சாத்து கடங்கடையார். You walk with faith. விசுவாசத்தில் நடக்க. You walk with God's strength. தேவனுடைய பலத்தால். It's not your strength. அவர்தானே நம்முடைய பலம். It's not your power. நம்முடைய பலம். It's God's strength. தேவனுடைய பலம். It's God's anointing. தேவனுடைய அபிஷேகம். It's God's power. தேவனுடைய வல்லமை. We cannot do anything on our own. சொந்தமா இது செய்ய முடியாது. It's only through the power of God. தேவனுடைய வல்லமை. Don't think you're living by your tablets. சரி, என் டேப்லெட்டால தான் உயிர் வாழ நினைக்க. No, no. Tablet is only just what we just please somebody to take tablet. என்ன மற்றவங்க பிரியப்பட்டத தான் டேப்லெட் போடுறோம். We live by God's power. தேவனுடைய வல்லமையால் வாழ்கிறேன். My life is in the hands of God. என்னுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்குது. We will complete the years God has given to us. தேவன் கொடுத்த வருடங்களை முடிப்பேன். Hallelujah. We live long healthy years for God. நீடித்த நாட்கள் வாழ்வேன். That's a king, that is a priest. அதா ராஜா ஆசாரியன். Oh, you will live for God. தேவனுக்காக வாழ்வேன். You will shine for God. பிரகாசிப்பேன். God will bless him abundantly. கர்த்தரே ஆசீர்வதிப்பார். You are a kingdom of priests. அவர் ஆசாரியர் ஜெரிக ஆசாரிய கூட்டம் ஆமென் சத்தம் வச்சறங்க ஹalleluya சத்தம் உச்சாகம ஹalleluya ஹalleluya it does great things in your life வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர் Isaiah 61 and verse 6 Isaiah 61:6 பாருங்க but he shall be named the priest of the Lord men shall call you the ministers of our God 61 நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் ஆமென் Hallelujah in your office in your business place people will call you like that நம்முடைய ஆபீஸ்ல பிசினஸ்ல மக்கள் நம்மை இப்படி அழைப்பார்கள் because you are something different ஏ நான் வித்தியாசமானவன் will be called the priest of the lord கர்த்தருடைய ஆசாரியர் என்று அழைக்கப்படுவோம் ஆமென் ஆமென் சத்தமா Hallelujah will be called the priest of the lord கர்த்தருடைய ஆசாரியர் என்று அழைக்கப்படுவார் people shall call you the priest of the lord மக்கள் நம்மை பார்த்து ஆசாரியர் என்று அழைக்கப்படுவார் they'll call you the ministers of god தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுவார் you may be a banker bankல இருக்கலாம் you may be working in a software company softwareல வொர்க் பண்ணலாம் you may be a doctor டாக்டரா இருக்கலாம் you may work for a private company private companyல இருக்கலாம் you may be a businessman business பண்ணலாம் but you have to maintain your testimony சாட்சி காத்து கொள்ளுங்க be very careful my friend நண்பனே எச்சரிக்கை the whole world is watching you உலகமே நம்மை பார்த்து your friends are watching you நண்பர்கள் பார்க்கிறார்கள் the people are watching you மக்கள் பார்க்க Don't lose your balance. நிதானத்தை இழக்காதே. Keep up your testimony. சாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். People will call you the priest of the Lord. கர்த்தருடைய ஆசாரியர் என்று மக்கள் நம்மை அழைப்பார்கள். Amen. You are called as a priest of the Lord. கர்த்தருடைய ஆசாரியன். And people will call you as a ministers of God. தேவனுடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படும். Who is a minister of God? யார் ஊழியக்காரன்? Who will minister for God? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர். A priest and a minister. ஊழியக்காரன் ஆசாரியன். A king and a priest. ஆசாரிய ராஜா ஆசாரியன். That's what Isaiah says. ஏசாயா பிரதத்தில். The same thing are read in Revelation also. வெளிப்படுத்தல தான் வாசிக்கிறோம். A king and a priest. ராஜா ஆசாரியன். A priest and a minister. ஆசாரியன் பணிவிடைக்காரன். Amen. That's your call today my friend. அழைப்பதா be a minister and a priest even in your home. வீட்டிலே ஆசாரியனாக பணிவிடைக்காரனாக இருங்கள். Amen. Your home is a testing ground. நம்முடைய வீடு தான ஒரு டெஸ்ட் கிரவுண்ட். Your home is a battle ground. அதானே யுத்தகளம். You have to maintain your dignity. அங்க நம்முடைய கண்ணியத்தை காத்துக்கணும். You have to maintain your call. அழைப்பை பாத்துக்கணும். You should not lose your patience before your wife or your husband. கணவன் மனைவிக்கு முன்னால பொறுமையை இழக்காதீங்க. You cannot lose your patience before your children. பிள்ளைகளுக்கு முன்னால பொறுமையை இழக்காதீங்க. You have to be a testimony before your children. பிள்ளைகளுக்கு சாட்சியா இருங்க. And you have to tell my son my daughter you are a prince you are a priest magane magale needa aasaryan needa raja amen they will say how come eppadi inga look at your dad and mom appa amma paaru look at the way you are living today eppadi vaalrom paaru oh you are living for god devudukkaga vaalra god's ministers devudu uliyakarala god's anointed servants abhishekam pannapattavargal you are kings for god devudukku aasaryargal my son my daughter magane magale you are also like that appadi dhaan we should be like that appadi irupom give way for your children pilligalukku vali vidunga teach your children pilligal podinga raise up a godly generation oru bhakti ulla sandhai elpunga raise up a godly holy nation parishuddha jaathi elpunga raise up a peculiar people visheshitha makkal elpunga don't be hindrance for your children pilligalukku thadaiyaga irukkaru let your children astray பிள்ளைகளை வழிதப்ப விடாதே don't let your children go to demons பிசாசுகிட்ட பிள்ளைங்க போய்டக்கூடாது oh don't let your testimony drive
them away from God's presence. உம்முடைய சாட்சிகள் மக்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளி விட வேண்டும். Your children should not go to get away. உம்முடைய பிள்ளைகள் வழிவிலக்கூடாது. Be very careful parents. பெற்றோரே ஜாக்கிரதை. And when God has called you the prince and the king and the minister. கர்த்தர் நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்கள் பணிவிடுக்கான்ற அழைத்திருக்கிறார். What are the blessings God wants to give to you today? கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புகிறார்? He says you will eat the riches of the Gentiles. புறஜாதிகளின் செல்வத்தை நீ சாப்பிடுவாய். ஆமென். சத்தமா. Hallelujah. You shall eat the riches of the Gentiles. நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். The Gentiles will be earning and earning, but you will be reaching, you will be eating their riches. ஜாதிகள் அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்கள் ஐஸ்வர்யத்தை நாம் சாப்பிடுவோம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. There's a promise God wants to give to you today. தேவன் கொடுக்கிறங்கற வாக்குத்தத்தம் அத. Prince, because you are a prince and a priest. நீ ராஜாவும் ஆசாரியமா இருக்கிறபடியாலே. Will a prince and a king work? ராஜா ஆசாரியன் வேலை செய்யணுமா? Oh, you will be just sitting in the throne. King will be sitting on the Raja throne. சிங்காசனத்துல உட்கார்ந்திருப்பாரு. Priest will be a high priest serving the people. ஆசாரியன் ஒரு சால உட்கார்ந்து மக்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருப்பார். The priest has the biggest chunk of sacrifice. இந்த ஆசாரியனுக்கு அந்த பலியிலே முக்கியமான பொருள் கொடுக்கப்பட வேண்டும். And people will come bring treasures to the king. ராஜா இடத்துல வரும் மக்கள் பொக்கிஷத்தை பெரிய பெரிய gift கொண்டு வருவாங்க. King will be sitting cross legged. கால் மேல கால் போட்டு ராஜா உட்கார்ந்திருப்பார். And what happens? என்ன ஆகும்? He eats the riches of the fruits of the Gentiles. அந்த புறஜாதிகளின் செல்வத்தை இவர் அனுபவிக்கிறார். Amen. Hallelujah. You are a prince today. இன்றைக்கு நீங்கள் ஒரு ராஜா. You are a king today. ராஜாக்கள் ஆசாரியர்கள். You are a priest today. ஆசாரியர்கள். You are a minister of God today. தேவனுடைய ஊழியர்கள். Yes, when God's call is in you like that. தேவனுடைய அழைப்பு உங்களில் இருக்கும்போது. My Bible says. என் வேதம் சொல்லுது. You will eat the riches of the Gentiles. ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பாய். Amen. Number 2, in their glory you shall boast yourself. அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவாய். Hallelujah. In their glory you shall boast yourself. அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவாய். Amen. Amen. Number 3. மூன்றாவது. For your shame you shall have double. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பெறுவாய். Amen. You would have gone through trouble paths. ஒருவேளை கட்டான பாதையில் சென்றிருக்கலாம். A path where you have been put to shame. வெட்கப்படுத்தப்பட்டிருக்கலாம். You have been let down. கைவிடப்பட்டிருக்கலாம். But because you are a prince and a priest. நீங்க ராஜாவும் ஆசாரியமா இருக்கிறபடியால. For your shame you shall have double. நீங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பாக பெறுவீர்கள். Number 4. முன்னான்காவது. For confusion they shall rejoice in their portion. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். Amen. Whatever God gives you, God is a portion today. இன்றைக்கு கர்த்தர் தான் நம்முடைய பங்கு. Yes, for a child of God, you God is your portion. தேவனுடைய பிள்ளை பொறுத்தவரைக்கும் கர்த்தர் தான் என் பங்கு. Yes, every confusion God will remove it. எல்லா குழப்பத்தையும் கர்த்தர் நீக்குவார். You will rejoice in the portion of God. தேவனுடைய பங்கிலே நீ மகிழ்ச்சி அடைவாய். Hallelujah. Amen. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. And again, therefore in their land they shall possess the double. தேசத்திலே இரட்டிப்பான பங்கு பலனை பெறுவார்கள். God has chosen you to possess double blessings. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற தான் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். Amen. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. You are chosen to have double promotions. இரட்டிப்பான சுதந்திரம் அடைவாய். Double blessings. இரட்டிப்பான ஆசீர்வாதம். Double in everything. எல்லாவற்றிலும் இரட்டிப்பு. ஹalleluya. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. Double time of blessings. இரட்டிப்பான ஆசீர்வாதம். That's what God gives you when you are priest and a king. ராஜாக்கள் ஆசாரம் இருக்கும்போது கர்த்தர் அதை தந்திருக்கிறார். And above all he says everlasting joy shall be unto them. எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். Your joy is not temporary. நம்முடைய மகிழ்ச்சி அநித்தியமானது. It's everlasting joy. ஆனா தேவன் கொடுப்ப நித்திய மகிழ்ச்சி. God will bless you abundantly. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். You belong to the Almighty God. தேவனுக்கு சொந்தம். You just looking forward to the Lord and run the race. கர்த்தரை பார்த்து ஓட்டத்தை ஓடுங்கள். God will definitely elevate you today. நிச்சயம் உயர்த்துவார். This month you will see God breaking through in your life. இந்த மாதத்திலே பாருங்கள் கர்த்தர் நம்மை உயர்த்துவதை காண்பீர்கள். You have a kingly bread. நமக்கு ராஜாவின் உணவு உண்டு. Yes, kingly blood running into your life. ராஜாவின் இரத்தம் நமக்குள்ளாக ஓடுகிறது. The priestly blood. ஆசாரிய ரத்தம் ஓடுகிறது. Oh, the servant, God's servant's blood. பரிவிடைக்காரனும் ரத்தம் ஓடுகிறது. God will heal you. கர்த்தரை சுகமாக்குவார். He will deliver you. விடுவித்தார். He will bless you. ஆசீர்வதித்தார். You will live long to see the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை காண நீண்ட நாட்கள் இருப்பார். You will live long to see 4 generations. நான்கு தலைமுறைகளை காண்போம். Only focus on the Lord Jesus Christ. இயேசுவின் மீது மாத்திரம் கவனம். Let your body, mind, soul and spirit be dedicated for God. ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு என்று கொடுக்கப்படட்டும். Don't lose your testimony. சாட்சி இழக்காதே. Don't lose your balance.
cancer. நிதானத்தை இழக்காத. Always looking to God. எப்பொழுது தேவனை நோக்கி பார். He is the one who has dominion over you today. மீதி ஆளுகை செய்கிறவர். He is the king of the king of kings. அவர் ராஜாதி ராஜா அவர். And you belong to him today, my friend. நாம் அவருக்கு சொந்தம். Always look to the Lord. எப்பொழுது தேவனை நோக்கி பார். A month where God breaks the bondages. அந்த கட்டுகளை உடைக்கின்ற ஒரு. Every curse God breaks it. சாபங்கள் ஒழிகிறது. Every genealogical curse God breaks it. தலைமுறை தலைமுறையாக இந்த சாபங்கள் ஒழிகிறது. Whatever it's in your blood God will burn it up. ரத்தத்தில் காணப்பட்ட அசுத்தங்களை காத்து சுத்திகரிப்பார். It may come from your generations. பல தலைமுறையாக வந்திருக்கலாம். God will burn it up. கத்தர் சுட்டெரிப்பார். In the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில். Every organs will be strengthened. ஒவ்வொரு உறுப்பும் பலனடையும். Every parameter will be strengthened. ஒவ்வொரு அளவும் God will bless your finances. கத்தர் பணத்தை ஆசீர்வதி. God will bless your business. வியாபாரத்தை ஆசீர்வதி. God will bless your job. வேலையை ஆசீர்வதிப்பார். Who do not have jobs God will bless you with வேலை good job. வேலையில கத்தர் நல்ல வேலை தருவார். He will provide a good job for you. நல்ல வேலை தருவார். He will give you a good life partner for you. நல்ல வாழ்க்கை துணை தருவார். Your womb will be blessed. கர்ப்பப்பை ஆசீர்வதி. Your business will be blessed. வியாபாரம் ஆசீர்வதி. His tremendous power will move in your life. அவருடைய பலத்த வல்லமை நமக்குள் செயல்படும். ஆமென். ஆமென். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. It's a prayer answering God. ஜெபத்துக்கு பதில் தருகிறார். Cheer up this evening. சந்தோஷப்படுங்க. You will do great things in your life. பெரிய காரியங்களை செய்வீங்க. Let not your heart be troubled. இதயம் கலங்க வேண்டாம். ஆமென். ஆமென். ஹalleluya. God is good. கர்த்தர் நல்லவர்.